ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பறை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ், உளவியலில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறைய பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருந்து கூட 10-10 க்வெஷ்சன்ஸ் வரும். ஸோ அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். அந்த 10-10 க்வெஷ்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கிலீஷ்க்கு கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் ஓவர் பண்ணி வச்சிருந்தோம். நீங்கள் அதை போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருந்தால் தான் இன்றைக்கி நம்மளால் இடியம்ஸ் ஃப்ரேசஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 8th ஸ்டாண்டர்டில் தான் எனக்கு க்வெஸ்சன் செட் இருக்கேன். இந்த க்வெஸ்சன் செட் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு வீடியோவை கவனிச்சா எல்லாத்தையுமே கவனிச்சு முடிச்சிட்டோம். ஓகே, நான் படிச்சிட்டேன் இடியம்ஸ் ஃப்ரேசஸ். ஆனால் படித்ததை எப்படி நமக்கு ஞாபகம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு சின்ன டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி இந்த எஸ்ஐ அல்டிமேட் சீரீஸில் உனக்கு இங்கிலீஷ் க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கேன் இடியம்ஸ் ஃப்ரேசஸ்லேருந்து. இதே மாதிரி மோர் தென் சில கிராமர் க்வெஸ்சன்ஸுமே உனக்கு வீடியோஸில் நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ அதையுமே கூட சேர்ந்து பாரு. ஏன்னா நமக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் இதுவும் நமக்கு ஒரு மார்க் தான். ஸோ ஒரு க்வெஸ்சன் என்ன போது அந்த மார்க்கை நம்ம விட்டுறக்கூடாது இல்லை. ஸோ அதையுமே நம்ம படிக்கணும்னா நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ எவ்வளவு படித்தாலுமே பத்தாது நம்ம எக்ஸாம்ஸ்க்குன்ற மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணாமல் எஸ்ஐ அல்டிமேட்டில் இங்கிலீஷ் க்வெஸ்சன்ஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாமா? ஸோ இங்கிலீஷ் அப்படின்னும் போது எல்லாருமே வெறுத்துறாதீங்க. ஆல்ரெடி அந்த 8th ஸ்டாண்டர்ட் இடியம்ஸ் ஃப்ரேசஸை புரிகிற மாதிரி தான் நான் நடத்திருப்பேன். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது மேபி யூ கெட் கன்ஃபியூசிங். நீ வந்து ஒரு சில இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதையும் மீறி நீ ஆன்சரை பிக் பண்ணிட்டேன்னா அதுதானே உங்க கையில் இருக்கக்கூடிய கெத்தே. பார்த்துடலாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு. ஓகே, எஸ்ஐ அல்டிமேட்னுடைய இங்கிலீஷில் ஃபார் த ஃபாலோவிங் க்வெஸ்சன்ஸ் சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம்ஸ். ஓகேவா? ஆஃப் த இடியம்ஸ் ஆஃப் மா ஓஎஃப்ல. ஓகேவா? ஆஃப் த இடியம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கவுச் பொட்டேட்டோ. இது வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ன்றதை விட போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் உனக்கு கேட்ட இடியம்ஸே இதுதான். ஏ கவுச் பொட்டேட்டோ, நான் நடத்தும் போதே சொன்னேன் ஏ கவுச் பொட்டேட்டோக்கு எந்த ஆப்ஷன் வரும்ன்றதை இந்த நேரத்தில் நீ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு இருப்பேன். கவுச் அப்படின்னா பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு, எல்லாருக்குமே தெரியும். பொட்டேட்டோனா என்ன? பொட்டேட்டோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குன்னு தெரியும். அது என்ன சார் கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கவுச் அப்படின்னா மஞ்சம், படுக்கை அந்த மாதிரி சொல்லக்கூடியது. மஞ்சம், படுக்கை அந்த மாதிரி சொல்லக்கூடியது. அப்போது ஒரு படுக்கையில் படுத்துக்கிட்டுனா ரொம்ப சோம்பேறித்தனமாக லெத்தாஜிக்காக இருக்கிறவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கவுச் பொட்டேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு சோம்பேறியாக இருக்கிறவங்க, தனியாக இருக்கிறவங்க, ஃபீல் பண்ணிட்டு தனியாக இருக்கவங்கள சொல்லலை. ஸோ தனியாக சோம்பேறித்தனமாக ஜர மாதிரி உட்காந்துட்டு இருக்கவங்கள வந்து கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு இடியம் மூலமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிளவர் பர்சன் அப்படின்னா புத்திசாலியானவங்க. அப்போ அந்த ஆப்ஷன் அதுக்கு கிடையாது. அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்னா முக்கியமானவங்க, அதுவும் கிடையாது. an ideal person and ideal person ரெண்டுமே பாரு, டோன் வைஸ் சிமிலர், ஐடல் அண்ட் ஐடியல். ஸோ எது இதில் ஆப்ஷனாக வரும்னு பார்த்தீங்கன்னா, அன் ஐடியல் பர்சன். அன் ஐடியல் அப்படின்றது தான் சோம்பேறித்தனமான உள்ள மனுஷங்களை குறிக்கிறது. இந்த ஐடியல் அப்படின்னா ஒரு முழு நிறைவுள்ள ஒரு மனிதன், முழு நிறைவை பெற்ற மனிதன், அறிவை பெற்ற மனிதன், அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் அன் ஐடியல் பர்சன் சொல்லுவாங்க. அப்போ ஐடியல் அப்படின்னா ஒரு முழு நிறைவாக ஒரு நல்ல ஒரு இதோடு இருக்கிறவரை தான் அன் ஐடியல்னு சொல்லுவாங்க. ஐடல் அதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரே வித்தியாசம் தானே, ஏ வந்து இருக்கு, அந்த எல்இனுடைய பிளேசஸ் வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த ஐடல் திறமையா அறிவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். மூளையை பத்தி பேசுறது, புத்திசாலித்தனத்தை பத்தி பேசுறது. அப்ப ஏ கிளவர் பர்சன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் ஏ ஸ்மார்ட் குக்கி. குக்கி அப்படின்னா பிஸ்கெட்ஸ் சொல்லுவாங்க. அப்ப ஏ ஸ்மார்ட் குக்கினா ஏ கிளவர் பர்சன், அதை தான் பத்தி அது பேசுது. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு இந்த நேரத்துக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பேன் நான் நம்புறேன். ஓகேவா? நம்மளுடைய தேர்ட் க்வெஸ்சன் போலாமா? த லயன் ஷேர். நான் எக்ஸாம்பிளோடவே நடத்தினேன். த லயன் ஷேர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாங்க்ரி, த பிக்கஸ்ட் பார்ட் ரிவீல் எ சீக்ரெட் ஆர் கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். ஸோ எது இதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயன் அப்படின்னா சிங்கம், ஒரு காட்டுக்கே ராஜா வந்து சிங்கம் தான். அப்போ இல்லை, சிங்கத்துடைய பங்கு எப்படி இருக்கணும்னா பெருசாக இருக்கணும். அப்போ சாப்பிடும் பொழுது மற்ற காட்டு மிருகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் சிங்கத்தினுடைய பங்கை மட்டும் எப்படி வைக்கணும், அதிகமாக தான் வைக்கணும். அப்போ லயனுடைய ஷேர் எப்படி இருக்கணும்னா, இட் மஸ்ட் பி அ பிக்கஸ்ட் பார்ட், கண்டிப்பாக அது பெரிய பார்ட்டாக தான் இருக்கணும். So answer வந்து the lion share ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா the biggest part. ஓகேவா? ஸோ பார்க்கும்பொழுது இந்த எல்லாமே படித்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் தேடி போய் அவங்க வெளியே எடுக்கல. எயித்தில் இருக்கக்கூடிய மற்ற இடியம்ஸுடைய ஆப்ஷன்ஸே எடுத்துகிட்டு வந்து தான் வைப்பாங்க. ஆனால் நம்ம தான் கிளியர் கட்டாக எது வரும். அப்போ பாருங்களேன், லிட்ரலாக இதை படிச்சுட்டு இதை மீனிங்னா நமக்கு மைண்டில் நின்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுவே ஆப்ஷன்ஸாக பார்க்கும்போது
நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிறோம். ஓகேவா? ஸோ நமக்குலாம் இல்லை இல்லை இதெல்லாம் தண்ணிப்பட்ட பாடு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். கிக் த பக்கெட், பக்கெட் இதுவும் நான் சொல்லியிருந்தேன். பக்கெட்டை வச்சு அப்படி கிக் பண்ணி எட்டி உதடா அப்படின்னு இருந்தேன். எட்டி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் தூக்க கயிறு மாட்டிட்டு நின்னார்னா கிக் த பக்கெட், பக்கெட்டை எட்டி உடைச்சா அவர் என்ன ஆகிடுவார், செத்து போயிடுவார். ஸோ அப்போ என்ன ஆன்சராக இருந்திருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியாக இருந்திருப்பியா, என்ன இருந்திருக்கும், டு டை. அப்போ அவர் இறந்துருவாரு. அப்போ கிக் த பக்கெட் அப்படின்னா என்ன ஆக போகுது, இறக்க போகிறாங்க, டு டை அப்படின்றது தான் இடியம்ஸில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கிக் த பக்கெட்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் ஒரு இடியம்ஸ், முக்கியமான இடியம்ஸ், எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இடியம்ஸே அதுதான். ஸோ ஃபிஃப்த்து குவெஸ்டின், ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், ஒரு முக்கியமான பௌர்ணமிமா, ஒரு குறிப்பிட்ட மாத இடைவெளிகள்லையோ அல்லது குறிப்பிட்ட வருட இடைவெளிகள்லையோ வருவது தான் ப்ளூ மூன், ஒரு முக்கியமான பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், பல முறைகளுக்கு ஒரு முறை, ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவைன்னு சொல்றாங்க பாரு, அந்த மாதிரி தான் பல பௌர்ணமிகளுக்கு நடுவில் ஒரு முறை வர்றதுக்கு பேர் தான் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வெரி ரேர்லி, எப்பனாச்சும்பா எப்பனாச்சும்பா, வெரி ரேர்லி, ரொம்ப நாளுக்கு ஒரு முறை தான்ப்பா அப்படின்றது தான். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன், வெரி ரேர்லி, ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஜம்ப் ஃபார் ஜாய். ஜாய்னாலே என்னம்மா, சாரோ அப்படின்னா வருத்தம், துன்பம், துயரம், எதாவது என்ன சொல்லலாம். துயரம்னா எக்ஸாக்ட் மீனிங், சாரோனா துயரம் அல்லது துன்பம், இதை சொல்லலாம். அப்போ ஜாய் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சியில துள்ளி குதிச்ச, ஜம்ப்னா துள்ளி குதிச்ச, அப்போ மகிழ்ச்சியில துள்ளி குதிச்ச. அப்போ ஜம்ப் ஃபார் ஜாய் அப்படின்னா சேடா இருக்கிறதோ அல்லது சேரோ, ரெண்டுமே அது மீனிங் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பத்தை பற்றி பேசக்கூடியது. அப்போ ஜாய் வருமா இல்லை ஹாப்பி வருமானா, ஜாய் ஆல்ரெடி இட்ஸ் இன் இடியம், அப்போ அதுவே அங்கே வந்து லிட்ரல் மீனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளாக இருக்காது. அப்போ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி. அப்போ ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஜம்ப் ஃபார் ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா, ஏழாவது குவெஸ்டின், டேக் ஃபைவ், அஞ்சு எடு அப்படின்னு அர்த்தமா. டேக் ஃபைவ்னா லிட்டரலா நம்ம பார்க்கும் போது என்னென்ன அர்த்தம், அஞ்சு எடுன்ற மாதிரி அர்த்தம். அப்ப அஞ்சு எடுனா அஞ்சு விரல்களை குறிக்கிறதா, இல்ல டுக்க லாங் பிரேக், ரொம்ப நேரம் பிரேக் எடுத்துக்கோன்றத குறிக்குதா, இல்ல டுக்கே டேக் ஏ ஷார்ட் பிரேக், கொஞ்சம் இடைவேளை, டேக் ஏ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு சொல்றாங்களே, இல்லைன்னா ரீட் ஃபிஃப்த் டேபிள், அஞ்சாவது வாய்ப்பாட படி அப்படின்றத குறிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக் ஃபைவ்ன்றது ஃபிஃப்த் டேபிள் எல்லாம் படின்னு எல்லாம் சொல்றது இல்லை, அதே மாதிரி அஞ்சு விரலை பத்தியும் சொல்றது இல்லை. ஏன்னா அஞ்சு விரல் இருக்கிறதுனால டேக் ஃபைவ்னா அஞ்சு விரலால் எடுக்கிறதா, நோ நோ. ஸோ டேக் ஃபைவ்னா அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோ, அன்னைக்கே நான் சொன்னேன் டேக் ஏ ஷார்ட் பிரேக். அப்போ வந்து ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி ஆப்ஷன் தான். ஸோ டேக் ஃபைவ் அப்படின்னா டேக் ஏ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஸோ ஓகேவா, அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோன்ற அர்த்தம். ஸோ டுக் ஏ லாங் பிரேக்குமே வராது. ஓகேவா? சரி, எயித்து குவெஸ்டின், லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். பூனைய மடியில் இருக்கிற பூனையை திறந்து விடுப்பா அப்படின்ற மாதிரி, உன்னுடைய பேக்ல இருக்க பூனையை வந்து என்ன பண்ணிடுங்க, திறந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க, எடுத்து விட்டுருங்க அப்படின்னா, டேக் எ கேட் அவுட் ஃப்ரம் த பேக். இது அந்த சென்டென்ஸை அப்படியே சொல்லுது. இடியம்னாலே என்னமா, உள்ளதை மறைச்சு பேசுறதுக்கு பேர் தான் இடியம்ஸ். ஆனா லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக்னா, டேக் எ கேட் அவுட் ஃப்ரம் த பேக், உன் பேக்குள்ள இருந்து பூனை எடுத்து போடுன்னு அர்த்தமா? இது வந்து அப்படியே அந்த சென்டென்ஸ் சொல்றது, இது கிடையாது. ஓகேவா? லுக் சிமிலர் டு கேட், பூனை போலவே இருக்கிறதா, கிடையாது. ஹைட் எ சீக்ரெட் ஆர் ரிவீல் எ சீக்ரெட், மறைச்சுவை, ரகசியத்தை மறைச்சுவை இல்ல ரகசியத்தை வெளிப்படுத்து. ஹைட்னா ஹைட் அண்ட் சீக்னு சொல்லுவீங்கல்ல, மறைச்சுவை, மறைத்து வைத்தல், ஹைட்னா மறைத்து வைத்தல், ரிவீல்னா வெளிப்படுத்துதல். அப்போ ஒன்னு சீக்கிரட்டை வெளிப்படுத்து, இல்லைனா என்ன பண்ணு, மறைச்சு வைன்னு சொல்றாங்க. அப்ப வெளிப்படுத்துறதுக்கு மீனிங்கா, மறைச்சு வைக்கிறதுக்கு மீனிங்கா, மடியில கட்டிட்டு இருக்க பூனை அவுத்து விடுப்பா, சும்மா பூனை மாதிரி மடியிலே கட்டிட்டு சுத்துறீங்கன்னா ரிவீல், வெளிப்படுத்து, வெளியே விட்டுருன்னு அர்த்தம். அப்ப ரிவீல் ஏ சீக்ரெட், உனக்குள்ள புதைந்துள்ள ரகசியத்தை வெளிப்படுத்து. அப்ப டி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? சோ நைன்த் க்வெஸ்சன் போலாமா, ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், தண்ணீரில் இருக்கிறது தான் மீனினுடைய பலமே. அப்போ தண்ணிக்குள்ளே மீன் எங்கே வேணாலும் போவோம், எளிதில் அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க முடியாது. சார் நான் எங்கள் வீட்டு ஃபிஷ் டேங்கில் வாட்டர் டேங்கில் போட்டு விட்டுறேன்னா உடனே பிடிச்சிடுவோன்னா, ஃபிஷ் டேங்க் சின்னதுமா, போய் கடலில் போய் மீன் பாரு, பிடிச்சி போடுறது கஷ்டம் தான். அப்போ தண்ணீர் தான் நீரினுடைய மீனுக்கு பலமே, தண்ணீர் தான். ஓகேவா? அந்த தண்ணீர்லேருந்து மீன் வெளியே வந்துச்சுன்னா ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், வாட்டர்லேருந்து மீன் வெளியே வந்துருச்சுன்னா மீனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா? அப்போ தண்ணியிலேருந்து வெளியே வந்துட்டோம்பா, என்னே ஒரு கிளைமேட், சூரியன் இருக்கே, ஜாலியாக இருக்கேன், சன்பாத்தை எடுத்துகிட்டு போவோம், அப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காது, லுக்ஸ்
குட். வெளியில வந்தோடனே தக தகன்னு மின்ன போதா, லுக்ஸ் குட். நோ நோ, டு ஃபிஷ் அவுட் ஃப்ரம் வாட்டர். இதுவும் அதே மாதிரி லிட்ரலா இது மீன் பண்றது தான், தண்ணியிலேருந்து மீனை வெளியேடுன்ற மாதிரி மீனிங். இதுவும் ஒரு மனம் வராது. அப்ப என்ன ஆன்சர்னா, வெரி அன்கம்ஃபர்டபுள். மீன் எப்படி தண்ணீர்லேருந்து வெளியே வந்தோ துடி துடித்து செத்து போயிடும், அப்ப அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் அந்த இடியம்ஸ் வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல லுக் அவுட் ஃப்ரம் லுக் அவுட் சாரி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்றத மீன் பண்றது வந்து எதுக்கு, வெரி அன்கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு மீனிங்கை வந்து மீன் பண்றதுக்கு தான். ஸோ அடுத்தது 10th க்வெஸ்சன், பிரெட் அண்ட் பட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவர் ஆங்கிலேயர்கள் இதை பத்தி எழுதணும் அப்படின்றதுக்காக அவர்களுக்கு தேவையானதை தான் அப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு அடிப்படை மனிதனின் தேவையாக உணவு வந்து இன்றியமையாததா இன்றியுமே இருக்கு. அதாவது சொல்லுவாங்க, இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறதே அந்த கால் வயிற்று கஞ்சிக்காக தானேப்பா, அந்த வயிறுக்கு வயிற்றுக்காக தானே உழைக்கிறோம், வயிற்று பழைப்புக்காக தானே போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எங்க சுத்தினாலுமே ஒரு மனிதனுடைய இருப்பிடம் உணவு உடை உறைவிடம் இது சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனே யாருக்கு தான் கொடுத்துருக்காங்க, உணவு. ஸோ உடை உறைவிடம் கூட அடுத்தது தான். அப்போ முதல் வந்து ஒரு மனிதனுக்கு அன்றாடம் அவன் அடுத்த நாளுக்கு கடந்து செல்ல அவனுக்கு உணவு என்பது தேவைப்படுகிறது, அத்தியாவசியமாகிறது. அப்படி இருக்கும்போது பிரெட் அண்ட் பட்டர்ன்றது வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து அவங்க பாஷையில் அதை சொன்னது. அப்போ பிரெட்டு கூட பட்டர்ன்றது தேவை, பிரெட்டு பட்டர் இல்லாமல் சாப்பிட முடியாது. அப்போ ரெண்டுமே தேவை, ஒன்றுத்துக்கு ஒன்று அது தேவை. ஸோ த நெசசிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரேக்ஃபாஸ்ட்னு கொடுத்ததுனால ஆமாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாரு. ஓகேவா, அப்போ ஆன்சர் என்ன, தி நெசசிட்டிஸ், தேவைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பிரெட் அண்ட் பட்டர்னா என்ன, தி நெசசிட்டிஸ். அடுத்தது பிக் சீஸ், பிக் சீஸ் பாலாடை கட்டி, மிகப்பெரிய பாலாடை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, பெரிய ஆள்பா, பிக் பிக் ஷாட், அவங்க ஏன் அவங்க பெரிய பிக் ஷாட்பா, அவங்க கிட்டலாம் மோதனா நீ இடம் தெரியாமல் போயிடுவோம் அப்படின்னா, பிக் ஷாட் அப்படின்னா என்ன, அவங்க ஒரு முக்கியமான மிகப்பெரிய புள்ளி அப்படின்னு அர்த்தம். அப்போ அன் இம்பார்ட்டன்ட் பர்சன், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எ பிக் சீஸ். அப்போ பிக் சீஸ்ன்ற இடியம் வந்து எதை மீன் பண்ணுது, அன் இம்பார்ட்டன்ட் பர்சன், எ பார்ட் ஆஃப் சீஸ் ஆன் அப்படின்னு போட்டுற போறீங்க. பிக் சீஸ்னா சீஸ்ல வந்து பெரிய துண்டு தானே, அப்போ ஒரு சீஸ்ல ஒரு பார்ட்னு போட்டுற போறீங்க. இந்த மாதிரிலாம் தான் வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா பிக் சீஸ் அப்படின்னா என்ன, அன் இம்பார்ட்டன்ட் பர்சன், பிக் ஷாட். ஓகேவா. ஸோ அடுத்தது 12th, சேவ்டு பை த பெல், சேவ்டு பை த பெல். நான் அன்னைக்கே சொன்னேன், கடைசியில் மணி அடிச்சு அந்த குத்துச்சண்டையெல்லாம் நடக்கும்போது, மல்யுத்தம்லாம் நடக்கும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் எழுதி போய் குஸ்தி போட்டுட்டு இருப்பார் டிஷும் டிஷும்னு. அப்போ அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ விடுடா அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிச்சா அதை என்ன பண்ணுவாங்க, சேவ் பண்ணி விட்டுருவாங்க, அவன் சாவு போகிறான் விட்டுருப்பா அப்படின்ட்டு. ஸோ சேவ்டு பை த பெல்னா கடைசி நிமிஷம் தலையீடுகளால் காப்பாற்றப்படுகிறவர்கள், சேவ்டு பை த லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன், டி ஆப்ஷன். ஓகேவா. ஸோ சேவ்டு பை த லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். ஸோ சேவ்டு பை த பெல்னா இங்கேயும் சேவ்டுன்னு இருக்கு, லிட்ரலாக வார்த்தைகளை பார்த்தா நீங்க போட்டுட்டு இருப்பீங்க. சோ சேவ்டு பை தி பெல்னா சேவ்டு பை த லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன், கடைசி நேர தலையிடுறது, இன்டர்வென்ஷன் தலையிடுறது. ஸோ கடைசி நேர தலையிடுதலால் காப்பாற்றப்படுவது. ஓகேவா, ஹீரோவும் ஹீரோயின் ஹீரோயின்ஸ்லாம் கடைசி நேரத்தில் வந்து வில்லங்கிட்ட அகப்பட்டுக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துவங்க, ஹீரோ வந்து அடிச்சு போட்டு காப்பாற்றுவாரு அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ அடுத்தது த பால் இஸ் இன் யுவர் கோர்ட், த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். உன்னுடைய கோர்ட்டில் இப்போ பால் இருக்கு, டென்னிஸ் கோர்ட்டில் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நடுவில் இது கட்டிட்டு இருப்பாங்க, ஸோ அது உன் பக்கம் இது எம் பக்கம். அப்போ பால் எம் பக்கம் இருக்குன்னா என்னுடைய டிசிஷன் தான், நான் எங்க வேணா அடிப்பேன், இப்படி அடிப்பேன் அப்படி அடிப்பேன் அப்படி அடிப்பேன். அப்ப the ball is in your court, உன்னுடைய கோர்ட்ல தான் பால் இருக்கு அப்படின்னா, it is your turn to make decision, என்னுடைய நேரம் இது, நான் முடிவெடுக்க வேண்டிய சரியான தருணம். பாலை அவங்க கிட்ட சிக்க விடாம அடிச்சு என்னுடைய கோலை நான் போடுறதுக்கு என்ன மாதிரியான இது வேணா பண்ணுவேன். So it is your turn to make decision. So the ball is in your court க்கு ஆன்சர் வந்து it is your turn to make decision. 14th கேள்வி, பேட் ஹெக், கெட்டு போன முட்டை அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஸோ பேட் ஹெக்னா நானும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அன்னைக்கு நடத்தும் போதும் சொல்லியிருந்தேன், எ டிஸ்ஹானஸ்ட் ஹார் ஹில் பிஹேவ்டு பர்சன், கெடுதல் நினைப்பவர், நேர்மையற்றவர் அல்லது கெடுதல் நினைப்பவர். ஓகேவா, அந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட விஷயத்தில் நினைக்கிறவர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, பேட் ஹெக்னு சொல்லுவாங்க. அப்போ எ டிஸ்ஹானஸ்ட் ஆர் ஹில் பிஹேவ்டு பர்சன்ஸை தான் எந்த இடியம் மூலமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், பேட் ஹெக்ன்ற இடியம்ஸ் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், குறிப்பிடலாம். ஸோ 15th கேள்வி, at 6 and 7. So, இதையும் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், 6-7 தான், 6-7 இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வரும்பொழுதே அது எந்த மாதிரியான மீனிங்கை தான் கொடுக்கும். இப்போ நான் சொல்லும் போதே தெரியுதுல்ல, 6 அல்லது 7. அப்போ நான் சொல்றதே எப்படி சொல்றேன், சந்தேகமாக சொல்றேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு பேசிட்டு இருக்கேன். அப்போ 6 வருமா அங்கே ஃபோன் நம்பர்ல, இல்லை 7 வருமா, எனக்கு மறந்துருச்சுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குங்க அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்போ அட் 6 and 7 இட்ஸ் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆர் ஸ்டேட் ஆஃப் டிஸ்ஆர்டர். அப்போ நீ கன்ஃபியூஸாக இருப்பேன்,
இல்லனா இஸ் எ ஸ்டேட் ஆஃப் டிசார்டர். அத மீன் பண்றதா என்னன்னு பாத்தீங்கன்னா அட் 6 அண்ட் 7. அப்ப 6 7 ஆ நீ குழம்பி போறதுக்கான அர்த்தம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கணும், ஸ்டேட் ஆஃப் டிசார்டர்ல இருந்து பேசிருக்கணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் B. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ரன்னர். ரன்னர்னா ஓடுறவங்க, ஃப்ரண்ட் ரன்னர்னா முன்னே ஓடுபவர். ஓகேவா? அப்ப முன்னே ஓடுபவர் வந்து என்ன குறிக்குது? ஒரு ஓட்டப்பந்தயத்துல முன்னே ஓடுபவர் ஒன்னு வின் பண்ணலாம். ஆமா தானே? எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீடட். முன்னே ஓடுபவர் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் வந்து என்ன ஆயிருக்கணும், போய் ஒன்று வின் பண்ணிடுவாரு, இல்லைன்னா சக்சஸ் ஆன பர்சன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்ன்றது வேற யாரும் இல்லை, நமக்கு முன்னாடி ஓடுறவங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு இலக்கை வெற்றி அடைஞ்சவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா விலக்கை நோக்கி வெற்றி பெற ஓடிக்கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். ஸோ அப்போ எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட் இவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு எதுவுமே மறக்கல அந்த 8 இடியம்ஸ் நடத்தினதுலேருந்து, அதே எக்ஸாம்பிளோட உனக்கு சொல்லி கொடுத்துட்டிருக்கேன். சோ நீ அதை பார்த்துட்டு இருந்தா நீயும் கரெக்டா சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். சோ 17th க்வெஸ்சன் வாங்க, 20 க்வெஸ்சன்ஸ் தானே, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா இது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிப்பா, யூஸ் பண்ணிக்கோ, இதை யூஸ் பண்ணி நீ வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஏ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா எப்பயாவது கிடைக்கக்கூடிய அரிதான ஒரு நிகழ்வு உனக்கு, அதை பயன்படுத்திட்டு நீ வந்து என்ன பண்ணலாம், முன்னேறிடலாம். அப்போ இதில் எதை கரெக்டாக சொல்லுதுன்னா, ஏ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். ஓகேவா? ஏ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். அப்போ இது மீன் பண்ணுறது என்ன, இதுதான் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ். இதை விட்டால் அதாவது வந்து ஒரு நல்ல இடத்த நீ அடையிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இதுதான் எஸ்ஏ எக்ஸாம் பசங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். இட்ஸ் எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எஸ்ஏ அல்டிமேட் இஸ் ஏ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் தோஸ் கைஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய காக்கி யூனிஃபார்ம் உங்கள் மேலே ஏறி உட்காரும். இதுதான் எங்கள் பக்கம் இருந்து நாங்கள் இந்த இடியம்ஸை யூஸ் பண்ணி சொல்லிடுற வார்த்தை. ஓகேவா? ஸோ அடுத்தது 18th க்வெஸ்சன், எ பீஸ் ஆஃப் கேக். ஓகேவா? எ பீஸ் ஆஃப் கேக், கேக்கில் வந்து ஒரு பீஸ் அப்படின்றது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எ டாஸ்க் தட் கேன் பி அகாம்ப்ளிஷ்டு வெரி ஈஸிலி. ஒரு கேக் வெட்டுறீங்க அப்படின்னா டக்குன்னு கிடைச்சிடுது. எப்போ ஓகே ஒரு கேக் வெட்டி அந்த ஒரு பீஸ் எடுத்துடுறேன். அப்போ ஒரு கேக்கில் ஒரு பீஸ் கிடைக்குதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அப்போ எ டாஸ்க் தட் கேன் பி அகாம்ப்ளிஷ்டு வெரி ஈஸிலி, சீக்கிரமாக ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எ பீஸ் ஆஃப் கேக். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ன்றது இப்போ உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேக்காகவே மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ன்ற டாஸ்க்கை வந்து எளிமையாக அடிச்சு தள்ளிட்டு போயிடுவீங்க எஸ்ஐ அல்டிமேட்டுக்கு முப்படை பயிற்சி மையத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ 19th க்வெஸ்சன், ஸோ 7th ஹெவன். ஓகேவா? 7th சொர்க்கம். 7th சொர்க்கம் நமக்கு எப்படிமா இருக்கும், வெரி ஹாப்பி அபவுட் சம்திங், எ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள், எ டாஸ்க் தட் கேன் பி அகாம்ப்ளிஷ்டு வெரி ஈஸிலி, ஆர் எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட். இப்போ தான் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் இந்த எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சம்திங் வந்து எதுக்கு வந்தது, ஃப்ரண்ட் ரன்னர். ஓகேவா? ஃப்ரண்ட் ரன்னருக்கு வந்தது. அதே மாதிரி எ டாஸ்க் தட் கேன் பி அகாம்ப்ளிஷ்டு வெரி ஈஸிலிக்கு என்ன சொன்னோம், எ பீஸ் ஆஃப் கேக். அதே மாதிரி எ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிளுக்கு என்ன சொன்னோம், எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாமே இப்போ தான் பார்த்துட்டோம். அப்போ மூணுமே பார்த்துட்டதுனால இதுக்கு என்னதான் வரும்ன்றதை டிசைட் பண்ணிடுவீங்க இந்த நேரத்துக்கு. வெரி ஹாப்பி அபவுட் சம்திங். 7th சொர்க்கம், ஒரு சொர்க்கத்துக்கு போனாலே நம்ம ஜாலியாக தான் இருப்போம், ஐயோ சொர்க்கமா அப்படின்ட்டு. 7th ஹெவன், 7th சொர்க்கத்தில் வெரி ஹாப்பி அபவுட் சம்திங். ரொம்ப ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப நினச்சி சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவீங்க, 7th ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் ஆஃப் செஷன், 20th க்வெஸ்சன், அட் ஸ்னெயில் ஸ்பேஸ். ஸ்னெயில் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்னெயில்னா என்ன, நத்தை. ஓகேவா? ஓகேவா? நத்தை, ஸ்னெயில் ஸ்பேஸ். அப்போ வந்து நத்தை வந்து மூவிங் வெரி ஃபாஸ்ட்லி, வேகமாக மூவ் ஆகுமா, கண்டிப்பாக கிடையாது. நத்தை வந்து ரீச்சிங் புக்ஸானா கிடையாது, வெரி ஹாப்பி மூமெண்ட்டானா கிடையாது. ஸோ நத்தை வந்து மூவிங் வெரி ஸ்லோலி. அப்போ அட் ஸ்னெயில் ஸ்பேஸ்ன்றது வேற ஒன்றுமே இல்லை, வேலை வந்து மெதுவாக நடக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட் ஸ்னெயில் ஸ்பேஸ். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது தான், படிக்கிறதுன்றது அட் ஸ்னெயில் ஸ்பேஸ் ஆஃப் யுவர்ஸ். ஓகேவா? கொஞ்சம் கம்மியாக தான், மெதுவாக தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதை வேகப்படுத்துங்க, துரிதப்படுத்துங்க, உங்களுடைய இலக்கை வெற்றியை எளிதில் அடையுங்க. ஓகேவா? இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்டில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ வந்து லிட்டரலாக அதோட மீனிங் அன்னைக்கு அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு மனப்பாடமான மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான எளிமையான விடைகள் ஆப்ஷன்ஸ் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் எளிமையாக இருந்திருக்கும், நடத்தந்து வச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்ப எளிமையாகவே இருந்திருக்கும். டக்கு டக்குட்டு ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி மேற்கொண்டு சில கிராமர் வீடியோஸ் நம்ம இங்கிலீஷ்லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.